இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். பாடி லாங்குவேஜ் அப்படின்றது நம்மளை வெளிக்காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக இருக்குது கைஸ். அது நீங்கள் இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு தேர்ட் பர்சன்ட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது இன்கேஸ் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை இன்னுமே ஒரு படி மேலே காட்டும், உங்களுடைய வேல்யூவை கூட்டி காட்டும். ஸோ அதுக்கான ஒரு 8 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிப்ஸை தயவு செய்து உங்கள் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 1, மேக் ஆஸ் மச் ஐ கான்டாக்ட் ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உரையாடக்கூடிய நபரை பார்த்து பேசுங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சேனலினுடைய ஐகானிக் வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 2.2 மில்லியன் வியூஸ் போன ஐ கான்டாக்ட் அப்படிங்கக்கூடிய வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள், பிகாஸ் ஐ கான்டாக்ட் பற்றி அவ்வளோ விஷயம் அந்த வீடியோவில் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க, ஒரு விஷயத்தை ஐ கான்டாக்ட் வச்சு சொல்கிறீங்க, அதே விஷயத்தை ஐ கான்டாக்ட் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா, ஐ கான்டாக்ட் வச்சு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தினுடைய வேல்யூ, மதிப்பே அதிகமாக இருக்குது. அது மேபி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்து மேலே மதிப்பு அதிகமாகுது, அட் த சேம் டைம் உங்கள் மேலேயும் அந்த மதிப்புன்றது அதிகமாகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரை பார்த்து பேசினாலும் சரி, ஈவன் நீங்கள் ஃபேமிலியில் பேசினா கூட ஐ கான்டாக்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஹேபிட்டை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாயிரும். அடுத்து நம்பர் 2, லீன் ஸ்லைட்லி ஃபார்வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பேக்கில் ரொம்ப சேரில் சாஞ்சு உட்கார்றதோ அல்லது ஒரு வளைஞ்ச மாதிரி உட்கார்றதோ தவிர்த்துட்டு, அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சமாக அவரை பார்த்து சாஞ்சு உட்கார்றது பெட்டர். ஸோ நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்த்துட்ருப்பீங்க, ஏதோ ஒரு கேள்வி, இம்பார்ட்டண்ட்டான கேள்வி அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்கும் பொழுது, அந்த ஆங்கராக இருந்தாலும் சரி அல்லது இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறவராக இருந்தாலும் சரி, அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபரை நோக்கி கொஞ்சம் முன்னாடி சாஞ்ச மாதிரி பார்ப்பார் இல்லையா? ஸோ அது மாதிரி இனிமேல் வந்துட்டு லீன்ஸ் ஸ்லைட்லி ஃபார்வேர்டாக உட்காந்து பழகுங்க. ஸோ இந்த பாடி லாங்குவேஜும் உங்களுடைய மதிப்பை அதிகரிக்குது, நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தினுடைய வேல்யூவை கூட்டித்தருது. அடுத்து 3, கீப் யுவர் ஹெட் அப்ரைட். நிலத்தை பார்க்குறதோ இல்லை ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கிறதோ அல்லது சைடில் பார்த்துட்டு இருக்கிறதோ தவிர்த்துட்டு பேசக்கூடிய நபரினுடைய முகத்தை பாருங்கள், அல்லது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கவாது ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அவர் ரொம்ப ஹைட்டாக இருந்தார்னா ஓரளவுக்கு அவர் ஃபேஸை ட்ரை பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுடைய தலையை நேராக வச்சிருக்கும் பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும், அல்லது நார்மலாகவே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ அதுதான் சொன்னேன், ஐ கான்டாக்ட் வைக்கல கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும் இல்லையா உங்கள் தலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 4, அடாப்ட் அண்ட் அப்ரைட் அண்ட் ஓப்பன் போஸ்டர். முடிஞ்ச வரைக்கும் நேராக நிற்க ட்ரை பண்ணுங்கள், நேராக உட்கார ட்ரை பண்ணுங்கள். கையை கொண்டு போய்ட்டு மறைச்சி பின்னாடி வச்சுக்கிறதோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறதோ அல்லது ரொம்ப கையை இறுக்கமாக கட்டி உட்காந்துருக்கிறதோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ போஸ்டர்ஸில், அதாவது ஃப்ரீயாக உங்கள் கை கால்களை ஃப்ரீயாக விடுங்க. ஸோ அட் த சேம் டைம் அதுக்குன்ட்டு லூசுத்தனமாக விடக்கூடாது, அது அதுக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த ஒரு லிமிட் தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்காந்து பேசினாலும் சரி, நின்று பேசினாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இதயம் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து 5, கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் சைட். நீங்கள் ஒருத்தட்ட உரையாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய கையை இது மாதிரி ஒழிச்சு மறைச்சி உள்ளே வச்சுக்கவே கூடாது, அது பாக்கெட்லேயும் வச்சுக்கக்கூடாது, பின்னாடியும் வச்சுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் கைகட்டி இருந்தாலும் உங்களுடைய ஃபிங்கர்ஸ், உங்களுடைய ஹேண்ட் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரியும், அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப கூச்ச சுபாவமோ அல்லது வந்துட்டு பயந்த சுபாவமோ இல்லாத ஒரு நபர், கொஞ்சம் அறிவான, இன்டெலிஜென்ட்டான, கான்ஃபிடென்ட்டான, போல்டான ஒரு நபர் அப்படின்றதுக்கு அடையாளமாக நீங்கள் இது மாதிரி உங்களுடைய கையை காட்டி உட்கார்றதோ இல்லை நிற்கிறது மூலமாக தெரிய வரும். அடுத்து 6, ஓரியன்டேட் யுவர் ஃபீட் டுவார்ட்ஸ் த பர்சன் யூ ஆர் டாக்கிங் டு. நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீங்களோ அவங்கள பார்த்து உட்காரணும். இன்கேஸ் நீங்கள் நார்த்து பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவர்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சவுத்து பார்த்து உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஈஸ்ட்டோ அல்லது வெஸ்ட்டோ அல்லது கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஞ்சோ அல்லது நேராக உட்காராமல் பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடியதனுடைய வேல்யூவும் குறையும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய வேல்யூவும் குறையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீங்களோ அவங்கள பார்த்து உட்கார ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து 7, ஸ்மைல் ஸ்லைட்லி. ரொம்ப லூசுத்தனமாக, கேனத்தனமாக சிரிச்சிடக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப உருன்னு உம்மனும் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதாவது சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
லைஃப்பில் முன்னேறினவங்க அல்லது ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மைல் வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்லைட் ஸ்மைல் வந்துட்டு அவங்க முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி பேசக்கூடிய எல்லா டைமும் ரொம்ப லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் சிரிக்காமல் உம்முனும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிப்ஸையும் தயவு செய்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கைஸ், அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு சில தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். அந்த தீய பழக்கங்களை நீக்கிட்டு அதே இடத்துல ஒரு சில நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வந்து ஃபிட் பண்ணும் பொழுது நம்ம இலக்கை நோக்கி இரட்டை என்ஜின் வேகத்தில் பயணிக்க முடியும்ட்டு த அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கக்கூடிய புத்தகத்திலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை தமிழில் நான் குக்கு எஃப்எம்ல தான் கேட்டேன். நீங்களும் நிறைய புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை, அதுவும் நமக்கு பிடிச்ச தமிழ் லாங்குவேஜில் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். குக்கு எஃப்எம் ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் கோடான RYL50 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% ஆஃபரில் ஜஸ்ட் 199 ரூபீஸுக்கு 1 இயருக்கு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் 55 பைசாவுக்கும் குறைவாகவே. குக்கு எஃப்எம் 4000 மணி நேரங்களுக்கும் மேலே ஒருத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் லைப்ரரியாக இருக்குது அண்டு நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்குது. இந்த குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன் நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன். இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம RYL50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். அடுத்து நம்பர் 8, டேக் அப் யுவர் ஓன் ஸ்பேஸ். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஈவன் பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆங்கராக இருந்தாலும் சரி, அங்கே இன்டர்வியூக்கு வரக்கூடிய முக்கியமான பர்சன்ஸ், பிகாஸ் அவங்க எல்லாருமே பர்சனாலிட்டி லெவலில் ஹையில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க உட்காரத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடக்க உடக்கமாக அந்த மூலையில் போயிட்டுலாம் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சோஃபாவில் அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க. அதாவது டேக் அப் யுவர் ஓன் ஸ்பேஸ், உங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்த நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உட்காருங்க. ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக ரொம்ப ஒடுங்கி போய் உட்கார்ந்தாலும் அதுவும் தப்பு. அட் த சேம் டைம் காலை கையெல்லாம் பரபரான்னு விரிச்சு போட்டு உட்கார்றதும் ரொம்ப தப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சரியான பொசிஷனில் உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த 8 பாயிண்ட்ஸை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய நபர் மாதிரி வெளியில் தெரியும். அண்டு உண்மையாலுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இந்த 8 பாயிண்ட்ஸ் கூட்டி கொடுக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். லவ் யூ ஸோ மச். பை.